அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் பிளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ பிஇ அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்து மத்திய அரசு போட்டித் தேர்வுகள் அதாவது ரயில்வே ஆர்பிஎஃப் போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி தேர்வு மற்றும் மத்திய போலீஸ் படைகளான சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் அதாவது எஸ்எஸ்சி ஜிடி தேர்வு. ஸோ மத்திய அரசு போட்டித் தேர்வில் நம்முடைய தாய்மொழி தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறுவதற்கான பயிற்சி வகுப்புகள் இந்திக்காரங்க கேரளக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டடி பற்றி நம்ம டெய்லி பார்த்துக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக ஸோ மத்திய அரசு போட்டித் தேர்வுக்கு என்று ஒரு வாட்ஸ்அப் ஸ்டடி குரூப் ஒன்று 1/9/2023 ஆரம்பிக்கப்பட்டு அது ஆக்டிவ் ரன்னிங்கில் போயிட்டுருக்குது. எனவே நீங்கள் நம்முடைய ரயில்வே வாட்ஸ்அப் ஸ்டடி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மத்திய அரசு போட்டித் தேர்வுகளை பற்றி ரயில்வே எக்ஸாம் பற்றி நிறைய தகவல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம், டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 9944276750 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மற்றும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வருகிற 15/9/2023 அன்று நம்முடைய ஸ்டடி குரூப் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மாதிரி தேர்வு மாடல் எக்ஸாம் நடைபெற உள்ளது. அதற்கான சிலபஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். என்ன சிலபஸ் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல் மற்றும் விளையாட்டு பொது அறிவு ஸ்போர்ட்ஸ் ஜிகே ஓகேங்களா. அது என்னென்ன அப்படின்னு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே நம்முடைய சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஆன்சரை டிக் பண்ணி திரும்ப ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் சரிங்களா. நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் பார்க்காம மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. எனவே நீங்கள் நேரத்தை வீணடிக்காம இப்பிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சுன்னா வெற்றி பெறலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிகே கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் ஜிகே கிளாஸ் பகுதி 8 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துங்க. இதுபோல் என்சிஆர்டி வினா விடைகள் உங்களுக்கு வந்துருக்கும். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். அஞ்சும் மௌத்திகில் என்ற இந்திய பெண் எந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்? ஆப்ஷன் ஏ துப்பாக்கி சுடுதல், ஆப்ஷன் பி கிரிக்கெட், ஆப்ஷன் சி பேட்மிண்டன், ஆப்ஷன் டி கோல்ஃப். கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ துப்பாக்கி சுடுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டு பாருங்க. சரத் கமல் அசந்தா என்ற இந்தியர் எந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்? ஆப்ஷன் ஏ கிரிக்கெட், ஆப்ஷன் பி டேபிள் டென்னிஸ், ஆப்ஷன் சி பேட்மிண்டன், ஆப்ஷன் டி கபடி. கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் பி டேபிள் டென்னிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2க்கு சரியான விட ஆப்ஷன் பி டேபிள் டென்னிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 மூணு பாருங்க. நிகத் ஜரின் என்ற இந்திய பெண் எந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்? ஆப்ஷன் ஏ கபடி, ஆப்ஷன் பி பேட்மிண்டன், ஆப்ஷன் சி குத்துச்சண்டை, ஆப்ஷன் டி ஹாக்கி. கொஸ்டின் நம்பர் 3 மூன்றுக்கு சரியான விட ஆப்ஷன் சி குத்துச்சண்டை. குத்துச்சண்டைனா பாக்ஸிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 நாலு பாருங்க. இளவேனில் வாலறிவன் என்ற இந்திய பெண் எந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்? ஆப்ஷன் ஏ கைபந்து, ஆப்ஷன் பி வில்வித்தை, ஆப்ஷன் சி கபடி, ஆப்ஷன் டி துப்பாக்கி சுடுதல். கொஸ்டின் நம்பர் 4 நாலுக்கு சரியான விட ஆப்ஷன் டி துப்பாக்கி சுடுதல் ஷூட்டிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 அஞ்சு பாருங்க. அஞ்சு பாபி ஜார்ஜ் என்ற இந்திய பெண் எந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்? ஆப்ஷன் ஏ தடகள விளையாட்டு, ஆப்ஷன் பி ஹாக்கி, ஆப்ஷன் சி குத்துச்சண்டை, ஆப்ஷன் பி மல்யுத்தம். கொஸ்டின் நம்பர் 5 அஞ்சுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ தடகள விளையாட்டு அதாவது அத்லெட்டிக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 ஆறு பாருங்க. அதிதி அசோக் என்ற இந்திய பெண் எந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்? ஆப்ஷன் ஏ ஹாக்கி, ஆப்ஷன் பி கோல்ஃப், ஆப்ஷன் சி கிரிக்கெட், ஆப்ஷன் டி பேட்மிண்டன். கொஸ்டின் நம்பர் 6 ஆறுக்கு சரியான விட ஆப்ஷன் பி கோல்ஃப். கோல்ஃப்னா அதுக்கு தமிழில் குழிப்பந்தாட்டம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 ஏழு பாருங்க. சீமா புனியா என்ற இந்திய பெண் எந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்? ஆப்ஷன் ஏ குத்துச்சண்டை, ஆப்ஷன் பி ஹாக்கி, ஆப்ஷன் சி வட்டெறிதல், ஆப்ஷன் டி கபடி. கொஸ்டின் நம்பர் 7 சரியான விட ஆப்ஷன் சி வட்டெறிதல். ஸோ அப்போ வட்டெறிதல் அப்படின்னா டிஸ்க் த்ரோ, வட்டமாக இருக்கும் டிஸ்க்கு அதை எறிதல் அதான் டிஸ்க் த்ரோ வட்டெறிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. பக்தி பிரதீப் குல்கர்னி என்ற இந்திய பெண் எந்த விளையாட்டில் புகழ்பெற்றவர்? ஆப்ஷன் ஏ கபடி, ஆப்ஷன் பி ஹாக்கி, ஆப்ஷன் சி கோல்ஃப், ஆப்ஷன் டி செஸ். கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் டி செஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அல்லது அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிட்டு நம்முடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த ஜிகே கிளாஸ் பகுதி 9 நான் உங்களை சந்திக்கிறேன் வருகிற 15/9/2023 அன்று மாடல் டெஸ்ட்டுக்கு. நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.